சரி ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ண போறேன். எப்பவுமே ஹாட் இருந்தான். ஓகே எப்படி இருக்கு பார்க்கலாம். சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்கு. ரியல் கட்லெட், நோ ஆயில் நோ பாயில் கட்லெட். வணக்கம், என் பேர் ஆருஷ். நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு 10 வயசு. ஸோ படேல் சிவா அங்கிள் கூட நான் எனக்கு வந்து வாழைப்பூ கட்லெட் எப்படி செய்கிறது சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இது பண்ண போகிறோம். இதே மாதிரி Jan 31st பசங்க வரும்போது இதே மாதிரி ஒரு செஃப் கேப் செஃப் ட்ரெஸ் போட்டு இந்த வாழைக்காய் இந்த வாழைப்பூ வடைலாம் செய்வாங்க. ஸோ வாழைப்பூ எடுத்துக்கிட்டு இந்த இது அப்படியே எடுத்துடணும். இந்த பாட்டு இது அப்படியே உடஞ்சி இதுதான் வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை எடுத்துக்கிட்டு ஸோ இதில் ஒரு ஸ்டெம் இருக்கும் இது, அப்புறமா இந்த தோல் மாதிரி ஒன்று பெட்டல், இதுவும் இதுவும் எடுத்துடணும். ஸோ இது ரெண்டு நம்மளால் சாப்பிட முடியாது. இதை சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் இன்டைஜஷன் எடுத்துக்கும். ஓகே, இப்போது வாழைப்பூவில் கட்லெட் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து ஃபர்ஸ்ட் லெமன். ஸோ இது இந்த பவுலில் தண்ணி இருக்குது, ஒரு நைஃப். ஸோ லெமன் வந்து ஸ்லிட்டில் தான் கட் பண்ணணும், ஏன்னா சீட்ஸை கட் பண்ணிட்டால் நம்மளுக்கு சீட்ஸோட கசப்பு தன்மை வந்துடும். ஸோ சைஸ் மட்டும் ஸ்லிட் பண்ணிட்டா அப்படியே இப்படி திருப்பிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ லெமன் வாட்டர் ஒரு முழு வாழைப்பூவுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்துடைய சாறு போதுமானதாக இருக்கும். ஒரு 15 நிமிடங்கள் வாழைப்பூ கட் பண்ண வாழைப்பூவை ஒரு 15 நிமிடங்கள் எலுமிச்சை சாறு கலந்த தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஓகே, இப்போ தம்பி வாழைப்பூ கட்லெட் செய்வதற்கு தயாராகிட்டாலே இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம நைஃப்லேயும் செய்யலாம். ஸோ கிட்ஸ்க்கு வந்து நைஃப் இல்லாமல் ஒரு சாப்பரில் இருந்தால் இது அப்படியே பிடிச்சி இழுத்து இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே இப்படி இழுத்தா அந்த பிளேடில் அப்படியே கீழே கட் ஆகிடும். சொல்லலாம் பொடியாக கட் பண்ணியாச்சு. இது அப்படியே இப்போது பிளேடு எடுத்துட்டு இது லெமன் வாட்டரில் போட்டுடணும், இல்லைன்னா சீக்கிரமாக கருப்பாயிடும். அதுக்குள்ளே தேங்காய் அப்படியே திருவிட்டு நான் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ கேரட்டை வந்து பீல் பண்ணி இப்படி பீல் பண்ணி கிரேட் பண்ணிடணும். லைட்டாக கேரட் போடலாம். ஸோ கேரட் திருவியாச்சு. ஸோ அப்படியே லைட்டாக கிரேட் பண்ணிடலாம். திருவியாச்சு. ஸோ வாழைப்பூ வடைக்கு இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கறி லீஃப் அப்படியே நல்லா பொடியாக நான் கட் பண்ணிடணும். இது வந்து ஆமண்ட் பவுடர், பாதாம் பவுடர், ஸோ பெப்பர் பவுடர், இது வந்து கிரவுண்ட்நட் பவுடர். இதெல்லாமே நான் ஏற்கனவே பொடி செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இது கறி மசாலா பவுடர், இது சால்ட், ராக்ஸ் இது ஹிந்து சால்ட், இது வந்து ஜீரா பவுடர், இது கேஷ்நட் பவுடர். கேஷ்நட் இந்த நட் பவுடர் எதுக்காக தான் ஒரு நல்ல பைண்டிங் கிடைக்கும், அதுக்காக இந்த நட் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா சாப்ட் கொரியாண்டர், கேரட், வாழைப்பூ, அவ்வளோதான். இப்போது வாழைப்பூ கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஓகே, இப்போது வாழைப்பூவை நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள். நல்லா கையில் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா கையில் ஃபில்டர் பண்ணுங்கள். நார்மலாக வாழைப்பூவை வந்து
லெமன் வாட்டரில் போடலனா அப்படியே கருப்பாயிடும், இப்போ கருப்பாகாமல் இருக்கும். ஓகே டன். இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வாழைப்பூ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய், ஆமாம் தேங்காய் துருவல் எடுத்து போடுங்க. உங்கள் கை அளவுக்கு ஒரு கை அளவு. ஓகே குட். நீ கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போ. வெரி குட். எஸ் இப்போ நல்லா அதை பை பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கையில். மெதுவாக அந்த கேரட் போட்டு கறி மீஸ் கொஞ்சமாக கேரட் போடுங்க. இந்த கேரட் நம்ம வந்து சீசனிங்காக அழகுபடுத்துறதுக்காக கேரட்டை கொஞ்சம் சேர்த்துறோம். கொஞ்சம் போடுவாங்க. ஸோ இவ்வளோ போதும் கேரட், ஏன்னா கேரட் வந்து நம்மளோட கண்ட்ரி கேரட் கிடையாது, இது வெளிநாட்டிலிருந்து வந்த கேரட். ஸோ அப்படியே கறி லீஃப் பவுடர், கறி லீஃப் சாப்ட் கறி கறி லீஃப், மல்லித்தலை கொஞ்சம் போடுங்க. மல்லித்தலை சாப்ட் கொரியண்டர் போதுமா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ, டைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இப்படியே இருந்தால் நம்மளால் வடை செய்ய முடியாது, ஸோ அதுக்காக நட் பவுடர். ஓகே பாதாம் பவுடர் ஒரு ஸ்பூன், பாதாம் பவுடர் ஒரு ஸ்பூன், வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன், வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் பவுடர் போட்டுடலாம். இன்னொரு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன், கேஷ்நட் பவுடர் ஒரு டீஸ்பூன், கேஷ்யூ நட் பவுடர். இப்போ நல்லா டைட்டாக பைண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிறதெல்லாம் மேலே மேலே இருக்கிறது கீழே வந்து அப்படியே மாவு சொல்லலாம். ஸோ அப்படியே பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ பைண்ட் ஆனால் ஒரு நல்ல வடை அப்படியே இதை உருட்டி இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ஸ்பைசஸ், ஸோ மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், கறி மசாலா பவுடர். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடர் கொஞ்சம் போடுங்க. ஜீரா பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வாழைப்பூவை லெமன் வாட்டரில் சோக் பண்ணுறதுனால அது ஈஸியாக சாஃப்ட் ஆயிரும், பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக ஸ்பைசிக்காக நம்ம ஸ்பைசி பவுடர்ஸான ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணுறோம். பைண்டிங்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் அந்த ஆயில் கண்டென்ட் வந்து ஒரிஜினலாக நீங்கள் குக் பண்ணால் எப்படி இருக்குமோ, ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ, அதே போல் வாழைப்பூவை கட்லெட், வாழைப்பூவில் போண்டா, வடை இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம தம்பி வாழைப்பூ கட்லெட் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ வந்து பாருங்கள் அந்த வாழை அப்படியே நீங்கள் சமைக்கிற பருப்பெல்லாம் போட்டு வாழைப்பூ செய்கிறீங்களே வாழைப்பூ வடை, அந்த பதம் வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி ஒரு உருட்டிக்கிட்டு ஒரு ஹாட்டின் வெயிட் 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 நல்லா டைட்டாக பைண்ட் பண்ணுங்கள். அப்படியே பால் மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் நமக்கு கிடைக்குது குக்கீஸோட இது ஷேப்பு. இந்த ஷேப்பும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நார்மலாக வடை போண்டான உருண்டையாக தட்டையாக இருக்கும், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் இந்த கட்லெட்டை செஞ்சு கொடுக்கலாம். இது அவங்களே ஈஸியாக செய்ய முடியுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரெசிபி. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம கட்லெட் பண்ணியிருக்கோம். இந்த நிறைய ஷேப்ஸ், ஸ்டாரில் பண்ணலாம், சர்க்கிள், ஹார்டன். ஸோ இதை அப்படியே இப்படி வெளியில் எடுத்துடலாம். எஸ் எஸ் எஸ். ஸோ கட்லெட் ரெடி. ஆக்சுவலாக இது கட்லெட் மட்டும் கிடையாது, தட்டுனா தட்டு வடை, கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் அமுக்குனா வடை, செஞ்சுக்காம கொஞ்சம் இப்படி கொஞ்சம் திக்காக இருந்தால் கட்லெட்.
உருட்னா போண்டா. இதுவே உருட்னா போண்டா, இப்படி தட்டினா வடை, நல்லா தட்டினா தட்டு வடை ஷேப்பில் கொண்டு வந்தோம் கட்லெட். ஓகே, அட்ராக்டிவாக அட்ராக்டிவாக இருக்கிறக்காக இந்த சின்ன அலங்காரம். ஓகே, இப்போது டேஸ்டி ஹெல்த்தி வடை, ஆயில்லெஸ் 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 ரோஸ்லெஸ் ஸ்மோக்லெஸ் பனானா ஃப்ளார் கட்லெட் ரெடி. ரெடி. சரி, ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்போவுமே ஹாட்டுன்னு தான். ஓகே, எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்குது. ரியல் கட்லெட், நோ ஆயில் நோ பாயில் கட்லெட். இதே மாதிரி உன்ன மாதிரி எல்லாம் குழந்தைங்க செய்வாங்களா? இது அன்றைக்கி ஃபங்க்ஷனில் வந்து ஈஸியாக இருக்குமா? ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. ஆ, வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட், சூப்பராக இருக்குது, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அப்படியே குக் பண்ண மாதிரியே அதே ஃப்ளேவரோட அதே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 1000+ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு பெரியவங்க இருக்குது எல்லோரும் விரும்பக்கூடிய உணவாக இந்த அடுப்பில்லா சமையல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும், வெரைட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அது இருந்தால் எந்த உணவையும் அவங்களை சாப்பிட வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சமைச்சா அப்படி சாப்பிட மாட்டேங்கிறாங்கிற ஒரு வருத்தம் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்குது. அப்படி இல்லை, அடுப்பு இல்லாமல் எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ, வாழைப்பூ மட்டுமே இல்லை, மல்லித்தலை, கருவேப்பிலை, முருங்கைப்பூ இது இதெல்லாம் இருக்கும், எல்லாத்துலேயுமே இதே போல் ஸ்பைஸியாக செய்ய முடியும். இதே போல் ஸ்வீட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அன்றைக்கி நீங்கள் வாங்க, 31/1/2021 அன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கான அடுப்புலா சமையல் நிகழ்ச்சிக்கு வாங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. அவங்க கையாலே செய்கிறத நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து செஞ்சு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதை பாருங்கள். குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. அனைவரையும் குழந்தைகளின் அடுப்புலா சமையல் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கும் உங்கள் அன்பு படையல் சிவா ஆரூஷ். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.